வட்ட குழம்பு வந்து நீங்க மாசம் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்றில் உள்ள பூச்சிகள் எல்லாம் ஆத்தும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த வத்த குழம்பு. இது உங்க வீட்டில் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜேயு சுவையில வந்து ஒரு கல்யாண வீட்டு வத்த குழம்பு பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கல்யாண வீட்டு வத்த குழம்புக்கு வந்து மணத்தக்காளி வத்தல் வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, இது வந்து சுண்டக்காய் வத்தல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து வேர்க்கடலை வந்து நான் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 5 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஒரு 3-4 பூண்டு வந்து உரிச்சிக்கணும். இஞ்சி வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். இது வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். வெண்டைக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 50 கிராம் வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். கத்திரிக்காய் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி. ஆனியன் வந்து ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கடாய் வச்சிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச இந்த வேர்க்கடலையை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து இந்த உடைச்ச கடலை வேர்க்கடலைய வந்து நம்ம இந்த அளவுக்கு வெடிக்கும். வெடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இப்ப வந்து காஞ்ச மிளகாய் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற இந்த கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வத்தல்களை போட்டு வறுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இந்த வத்தல் நம்ம போட்ட இந்த வத்தல், இந்த 2 வத்தலையும் நம்ம நல்லா ஒன்றா கொட்டி நம்ம நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வத்தல் போட்ட வத்தலை வந்து வறுத்துட்டோம். இப்போ பாருங்கள், லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கோம் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ எடுத்து வச்ச இந்த இஞ்சி பூண்டை, இஞ்சி இந்த இஞ்சியை போட்டு நல்லா முதல்ல வறுத்துக்கணும். இஞ்சி வந்து இந்த அளவுக்கு வறுத்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு இந்த பூண்டை போட்டுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடணும். இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை எல்லாம் நம்ம கொட்டி நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருவேப்பிலை எவ்வளோ போட்டோம், எவ்வளோ முந்தி வந்துருச்சு. கருவேப்பிலை இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வத்த குழம்புன்றதுனால நம்ம கொஞ்சம் ஆயில் வந்து ஒரு நல்ல 4-5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். இப்போ வந்து ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் பாருங்க நல்லா நம்மளுக்கு வந்து பொரிஞ்சிருச்சு. வெந்தயம், ஜீரகம், கடுகுலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புளி வந்து இது வத்த குழம்புன்றதுனால புளி ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கணும். நான் இந்த அளவுக்கு ஊற வச்சிருக்கேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம போட்ட ஆனியன் பூண்டு எல்லாமே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக குழம்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். வத்த குழம்பு ரெண்டு மூணு நாலு நாளும் நம்ம வச்சு சாப்பிட நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து வதங்கிடணும். இப்போ அடுத்தது நம்ம தக்காளி போட்டுக்கலாம். எல்லாம் வதங்கணும், எல்லாமே ஊற்றிக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து குழம்பு வந்து இந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டும் இருக்கும், சீக்கிரம் வந்து நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வெத்த குழம்பு ரெண்டு மூணு நாலு நாளும் வெட்டி சாப்பிடலாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பழைய குழம்பாக தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் குழம்பு இது செய்யும்போது நல்லா வதக்குங்க, எல்லா பொருளும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ தக்காளி போட்டவுடனே நம்ம வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம போட்ட வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் போடுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுக்கு நம்ம போட்ட காய்கறிகள்லாம் நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு. வெண்டைக்காய் கத்திரிக்காயெல்லாம் வெந்துருச்சு, இப்போ வந்து அதனால் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த சுண்டைக்காய் வத்தலை நம்ம போட்டுடலாம். சுண்டைக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் நம்ம போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், இப்போ நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இது குழம்பு மிளகாய்த்தூள். இது வந்து நம்ம ஒரு நல்ல 1/2 ஸ்பூன், இது வத்த குழம்புங்கிறதுனால நல்லா காரசாரமாக இருக்கணும். அதனால் நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த காயோட எண்ணெயிலே வந்து மிளகாத்தூள்லாம் வந்து இப்படி நம்ம வறுத்திடணும். இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம லைட்டாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நம்ம அரைச்சி நம்ம வந்து கடைசியாக விட்டு புளி ஊட்டி எப்படி இறக்குறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வத்த குழம்புக்கு வந்து நம்ம வத்த மிளகாய் வந்து நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கோம். இது வந்து முழு மிளகாயை வந்து நம்ம இந்த குழம்புல போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அரை மூடி தேங்காய் காமிச்சேன் இல்லைங்களா, அதை நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சுருக்கோம் இதை அரைக்கிறதுக்காக. இப்போ வந்து இப்போ இந்த தேங்காயிலேயே வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம இதில் போட்டுட்டு இதை அரைச்சிடலாம். அப்புறம் நம்ம வேர்க்கடலை காமிச்சோம் இல்லைங்களா, அதை வறுத்து வச்சோம் நம்ம ஃபஸ்ட்டு. அதை வந்து இந்த அளவுக்கு அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதையும் இதையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த இது தேங்காய் விழுது எல்லாமே நம்ம இதில் போட போகிறோம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வத்த குழம்புக்கு வந்து இப்போ புளி கொஞ்சம் அதிகமாக நம்ம ஊற்றணும். அதனால ரெண்டு எலுமிச்சப்பழ அளவுக்கு நம்ம புளி எடுத்து நம்ம நல்லா இப்படி கரைச்சி வச்சுருக்கோம். இதையும் ஊவிட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து குழம்பு, நம்ம வத்த குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் எப்படி தெரியணும்னா, இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரும். அப்போ வந்து நம்ம எடுத்து ரெடி ஆகிடுச்சின்னு நம்மளுக்கு அறுத்தோம். அப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நிறையா போட்டால் உங்க மாதிரி கஷ்டப்படும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வத்த குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், இதை நம்ம இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து சாதத்தோட எண்ணெய்லாம் ஊற்றி சாப்பிட்டீங்களா, செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கல்யாண வீட்டு வத்த குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.